हेलो फ्रेंड्स, वेलकम टू पापा कुटी 3.2। இந்த வீடியோல எப்படி நம்ம பப்பு குட்டியோட டீத் அண்ட் ஹேரை மெயின்டெய்ன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மெத்தட் அண்ட் ட்ரிக்க நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு டீத்தை மெயின்டைன் பண்ணுற மெத்தடை பார்ப்போம். ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணுங்க. ப்ரெஷ் கேப் யூஸ் பண்ணி இருந்தாலும் வாஷ் பண்ணுறதுல தப்பே இல்லை. இப்படி வாஷ் பண்ணுறதுனால ஹைஜீனை மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பப்புக்குட்டிக்கு ப்ரெஷ் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும், பெயின் வராது. தென் பேஸ்ட்டை கொஞ்சமாக நம்ம பப்புக்குட்டிக்கு யூஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய பப்புக்குட்டிக்கு மீமி பிராண்ட் பேஸ்ட் ஆரஞ்ச் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். இது குட்டீஸ்க்கான பேஸ்ட். நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் கெமிக்கல் காம்போசிஷன் அதிகமாக இருக்கும். 2-3 வயசில் இருக்கிற குட்டீஸ்க்கு கண்டிப்பாக த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, ரன்னிங் நோஸ்னு கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணி மவுத்தை வாஷ் பண்ணும்போது பை தட் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம குட்டீஸை எஸ்கேப் பண்ண வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாயை கொப்பளிக்க வைங்க, ஸோ தட் மவுத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ப்ரெஷ் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணலாம்? மசாஜ். மசாஜ் எப்படி பண்ணுறது? நம்மளோட ஆள்காட்டி விரலை வச்சு நல்லா அழுத்தி பப்புக்குட்டியோட ஈரில் மசாஜ் தரணும். அப்படி தரும்போது ரூட் அண்ட் டீத் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ப்ரெஷ் பண்ணும்போது அவங்களுக்கு காயமாகலாம். ஸோ ஒரு நாள் ப்ரெஷ் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள், அடுத்த நாள் மசாஜ் மட்டும் செய்யுங்க. இந்த மெத்தட் அண்ட் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நம்மளோட பப்புக்குட்டி டீத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த மெத்தட் அண்ட் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டீத்தை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஹேரை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஹேர் ஆயிலை மார்னிங் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். குட்டீஸ்க்கு ஹேர் ஆயில் ஒரே பிராண்டை யூஸ் பண்ணுறது முக்கியம். எக்ஸ்பிரி டேட் எவ்ரி மந்த் செக் பண்ணுங்கள், பிகாஸ் மெயினாக ஹேர் டேமேஜ் ஆக ஹேர் ஆயில் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கோம் பண்ணுங்கள், அதாவது சீப்பால் சீவி விடுங்க. ஏன்னா நம்ம வீட்டு பப்பு குட்டி வளர்கிற பசங்க, அவங்களோட தலையில் டெட் செல் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா அழுத்தி சீவி விடுங்க. சீப்பில் ரெண்டு விதம் இருக்குது. 2 வயசுக்குள்ளே இருக்க குட்டீஸ்க்கு இந்த மாடல் சீப்பை யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 வயசுக்கு மேலே இந்த டைப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ஏன்னா குட்டீஸ் தலையில் இருக்க டெட் செல் ரிமூவ் பண்ணிடும். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு செப்பரேட்டாக அதுவும் தனியாக சீப்பை வச்சிடணும். ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுல இது முக்கியமான விஷயம். தினமும் சீப்பை யூஸ் பண்ண முன்னாடி சீப்பை சுத்தம் பண்ணணும். ஒரு பழைய ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம வீட்டு பப்பு குட்டி ஹேரை மெயின்டைன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச சில மெத்தட் ட்ரிக்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.